ஹலோ ஹலோ ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். இப்பதான் ஜஸ்ட் நான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் மகேஷ், மகேஷ் பேசுறாரு, வாங்கடி. வெரி நைஸ் ஆஃப் யூ. என் கூட எலெக்ஷன்ல போட்டி போட்டானே அந்த முரளி, அவன் நம்ம ரெண்டு பேர் மேலேயே ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க எதுக்கும் வெளியே வரும்போது ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. அப்படியா? இப்ப பாருங்க ஒரு ஐடியா. மகேஷ், நாளைக்கு எனக்கு பர்த்டே. இஸ் இட்? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பட் உங்க பாட்டு ஞாபகத்துல என்னையே மறந்துட்ட. சாரி. இட்ஸ் ஓகே. அப்ப நாளைக்கு எனக்கு உங்க வீட்ல டின்னர். மகேஷ், என் பர்த்டேயே நான் வீட்ல ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணினாலும் உங்க கூட தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தனியா எங்க போறது? நாளைக்கு சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்துரு, கரெக்டா 4 மணிக்கு வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, சேப்பாக் ஸ்டேடியம் தானே, நான் 4:30 எல்லாம் வந்துடுறேன். பட் எனக்காக என்ன ப்ரெசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன ப்ரெசன்ட் பண்ண முடியும்? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன ப்ரெசன்ட் பண்ண முடியும்? சீ பாவண்டி. நாளைக்கு ஷாப்பா 4:30 நான் ஸ்டேடியத்துல வெயிட் பண்றேன். ஓகே மகேஷ். ஏய், பிள்ளை, நீங்க பிராக்டீஸ் பண்றதே இல்ல. ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன். பிரேமாவை பார்த்ததுக்கு அப்புறம், அவளோட பழகினதுக்கு அப்புறம் என்னோட ஆசை லட்சியம் எல்லாமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்தணுங்கிறது தான். மகேஷ், இந்தியாவிலேயே ஓட்டப்பந்தயத்துல பெரிய வீரனா வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன், தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். அதை விட எங்களோட காதல் சக்சஸ் ஆகணும்னு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா நான் அதிகமா சந்தோஷப்படுவேன். நீங்க லவ் பண்ற அளவுக்கு அவ உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறீங்களா? பிரேமா ஏதாவது? வஞ்சி, என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம். பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா அவங்களை டெஸ்ட் பண்ணலான்னு அப்படி சொன்னேன்.